ஹை ஐஸ், திஸ் இஸ் மிட்ஃபைல். ஸோ ரீசெண்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸ் விளாண்டுருந்த ஒரு கேம் வந்து போட்டிருந்தேன், அதாவது அந்த கையில் வச்சுட்டு நம்ம விங் விங் எழுத்துட்டோம்னா அது கை சக்கரம், அது நம்ம எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். அது ஒன்று போட்டிருந்தேன். அது போட்டதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து ஓகே, நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தனோ சரி அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு உனக்கு தோணுச்சு. இப்போ நான் அந்த வயசில் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன நானாக பண்ணி விளாண்டதை வந்து இப்போ அடுத்த வீடியோ ஒன்று காட்ட போகிறோம், அதாவது அடுத்த வீடியோ ஒன்று பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய நான் பண்ணதுன்னு பார்க்கும்போது எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அந்த மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நான் ஒன்றா பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது, நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து போடுங்க. அதுவும் எனக்கு அந்த டைமில் அந்த கமெண்டை படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதையும் அடுத்த வீடியோவாக பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போன ப்ராஜெக்ட் மாதிரி வந்து ஈஸியான ப்ராஜெக்ட் கிடையாது, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து மண்டை மூளையெல்லாம் கொஞ்சம் வந்து செயல் பண்ணுவோம், கிட்டத்தட்ட இன்ஜினியராகவே மாறிடுவோம் நம்ம அந்த வயசில். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 சோடாமுடி வேணும். போன டைம் மாதிரி 1 சோடாமுடி கிடையாது, இந்த டைம் 2 சோடாமுடி வச்சு பண்ண போகிறோம். இந்த 2 சோடாமுடி காட்டணும்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னும் நீங்கள் கெஸ் பண்ணல அப்படின்னா, நான் அடுத்தடுத்த எக்யூப் என்னென்ன திங்ஸ்ன்னு காட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐடியா வந்திருக்கும், இதுதான் அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, அடுத்து என்ன வேணும்னா, ஒரு எம்டி தீப்பெட்டி, வெறும் அந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் கிடையாது, எம்டி தீப்பெட்டி. அப்புறமேட்டு ஒரு ரப்பர் பேண்ட், இன்னும் இம்பார்ட்டன்ட் விளக்குமார் குச்சி, அதாவது சீவ எது எப்படி ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து விளக்குமார் குச்சின்னு சொல்கிறேன். இந்த குச்சி நார்மலாக நீங்கள் ஏதோ ஒரு குச்சி எடுத்துக்கலாம், இந்த குச்சி. ஓகே, அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. யூஸ்வலாக வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மெழுகு தான் யூஸ் பண்ணுவோம். மெழுகு கிடைக்காத பட்சத்தில் எதை யூஸ் பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் வந்து பட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சட்டையில் இருக்குங்களா பட்டன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரியுதா? ஓகே, பட்டன், சின்ன பட்டன். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து நூல்கண்டு சும்மா இது யூஸ் ஆக போகிறது கிடையாது, இதுவும் தேவைப்படும் இம்பார்ட்டன்ட் பொருள், சுத்தியில் வாட்டை போடுறதுக்கு. ஓகே சரி, இதெல்லாம் தான் இருக்குது. இதை கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் பக்கத்தில் வச்சுறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் காட்டிடு. ஓகேவா, பட்டன், இந்த டூல் பாக்ஸ் வந்து ஓட்ட போகிறதுக்கு. கம் க்ளோஸ்அப், அப்படியே கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் காட்டிட்டீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. சுத்தியில் ஓட்டை போடுறதுக்கு தேவையானது, நீங்கள் ஆணி யூஸ் பண்ணுறனா யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறனா யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு மாற்றி குச்சி, தீப்பெட்டி, தீப்பெட்டினா தீப்பெட்டி முழுசாக கிடையாது, வெறும் அந்த தீப்பெட்டியோட இது மட்டும். அப்புறம் சோடாமுடி வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்காமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சோடாமுடி, ஒரு பட்டன், அப்புறம் ரப்பர் பேண்டு, இன்னொரு குச்சி, அதே குச்சியில் உடச்சிக்கலாம், சரி இன்னொரு குச்சி, அப்புறம் நூல், அவ்வளோதான். ஓகே, இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போயும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது, நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இது திங்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களோட பழைய நினைவுக்கு போயிருப்பீங்க அப்படின்றது தெரியும். இது வந்து ஆல்ரெடி பண்ணி விளாண்டவங்களுக்கு, இப்போ நம்ம பண்ண போகிறது நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ அதை பண்ணி காட்டுவோம், நிறைய பேர் அதை பண்ணியும் பார்க்கட்டும். ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 சோடாமுடியிலும் நடுவில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போடணும், 2 சோடாமுடியிலும் ஒரு 2 ஓட்டை போடணும். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த சைடு ஓட்டை போடுங்க, இந்த சைடு திருப்பி ஓட்டை போடும்போது பார்த்து ஓட்ட போடுங்க, இல்லைன்னா சோடா முடி வந்து வளைஞ்சிரும். ஓகேவா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்சவொன்று ஓட்டை போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் சைட்லேருந்தே ஓட்ட போட ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஓகே, பேக் சைட்லேருந்து எவ்வளோ ஓட்டை வந்து பெருசாக போட முடிஞ்சால் பெருசாக போடுங்க, எவ்வளோ வர முடியுமோ அந்தளவுக்கு ஓட்டையை போடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சைடு பேக் சைடில் இப்படி திருப்பி ஓட்ட போட முடிஞ்சால் ஓட்ட போடுங்க. ஓகே,
ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்குங்க, ஏன்னா ரப்பர் பேண்ட் இதுக்குள்ளே போகணும். அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ஓட்டை போட்டுக்குங்க, அவ்வளோதான். அப்புறம் ரப்பர் பேண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நூல் வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சாரி யார் விட்டுதுன்னு தெரியலையே, சரியெல்லாம் பேக்கிறேன். ஸோ ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி வந்து கட்டிக்குங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ரப்பர் பேண்டு உள் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரெண்டு இதுக்கு நடுவில் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்ட் அப்படி இழுக்கணும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த ரப்பர் பேண்ட் கட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டு இதை வந்து நம்ம அவுத்தலாம், ஒன்றும் யூஸ் இது பண்ணல, ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கட்டிடுங்க அப்படி. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இதுக்குள்ளே போக போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இந்த நூலை இது வழியாக விட்டு ரப்பர் பேண்டாக இந்த சைடு எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரப்பர் பேண்ட் வந்து இது ரப்பர் பேண்ட் வந்து இதுக்குள்ளே பூந்துட்டு வரணும். ஸோ ஃபுல்லாக போயிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு குச்சி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோன்னா, இந்த குச்சியை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணணும்னா, அதாவது இந்த குச்சி இந்த சோடா முடிய தாண்டி வெளியே வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இதில் விட்டு இந்த சைடில் இதில் மாட்டிட்டு அந்த சைடு வந்து ரப்பர் பேண்டை ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஃபுல்லாக. ஓகேவா, இப்போ என்ன பண்ணால், குச்சி வந்து இந்த சைடு ரப்பர் பேண்ட் இந்த சைடு இருக்கும், குச்சி வந்து அதை வெளியே தடுக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். இந்த காட்டுற பாருங்க எப்படி இருக்கும். இந்த மாதிரி குச்சி வந்து ரப்பர் பேண்ட் தடுத்து இந்த இடத்துல தடுத்து நிறுத்திடும், இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக ரப்பர் பேண்ட் மட்டும் இப்படி வெளியே வரும். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தீப்பெட்டியை வந்து நம்ம வந்து இப்படி நார்மலாக இருக்கும், அதை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி மாற்றிக்கணும். சும்மா நீங்கள் வந்து உள்ள கையை வெட்டு இப்படி இப்படின்னு பண்ணிங்கனாலே அது வந்து இப்படி ரவுண்டாக அப்படி வந்துடும். ரவுண்டாக வந்ததுக்கப்புறமேட்டு ஸோ இதோட ஒரு பாட்டு வந்து உள்ளே விட்டு அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல தீப்பெட்டியில் இந்த இடத்துல வச்சுணும். நமக்கு நூல் இருக்கனால பிரச்சனை இல்லை, அது உள்ளே இருக்கும், அது வெளியே வராது. ஸோ தீப்பட்டி கரெக்டாக இந்த சோடா முடிக்குள்ளே உட்கார்ற மாதிரி வச்சுருங்க முடிஞ்ச வரலும். ஓகேவா, இப்போ முன்னாடிலாம் தீப்பட்டி கொஞ்சம் சின்னதாக வந்ததுனால கரெக்டாக சோடா முடியில் வந்து உள்ளேயே உட்காரும். இப்போ என்னன்னா, தீப்பட்டி கொஞ்சம் பெருசாக வருது, முடிஞ்ச வரலும் சின்ன தீப்பட்டியாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா இந்த எஜ்ஜு பாட்டை மட்டும் லைட்டாக வந்து வளைச்சி விட்டுக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இதோட இன்னொரு பகுதியை வந்து ஸோ இந்த சைட்லேருந்து விடணும். அதாவது சரி பாஸ், ஸோ இந்த நூல் வந்து இது வழியா போயிட்டு வெளியே இந்த சைடு ரப்பர் பேண்டை எடுக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான டாக்ஸ் பாருங்க, எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சிங்க இல்லைன்னா இது வந்து இதுலேருந்து இதுலேருந்து நவுந்துக்கும், அதனால இப்படி பிடிச்சிட்டு அதனால தான் இந்த நூல் யூஸ் பண்ணுறது. ஓகே, நூல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்ததுக்கப்புறமேட்டு முக்கியமாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இதை வந்து உட்கார வச்சுருங்க. கரெக்டாக தீப்பட்டியை உள்ளே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரப்பர் பேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து கரெக்டாக இது வந்து உள்ளே பிளேஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச வரலும் தீப்பட்டி ரெண்டு சைடும் பிளேஸ் ஆகுதா, இந்த மாதிரி பிளேஸ் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரப்பர் பேண்டை வெளியே எடுங்க. பாருங்கள், ரப்பர் பேண்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்டு வெளியே வந்தனையும் என்ன பண்ணுறீங்க. சரி, இப்போ இந்த நூல் தேவைப்படாது, இது வேணா அவுத்திடலாம், இல்லைனா நீங்கள் வந்து கட் பண்ணா கட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி ரெண்டு சைடு நீங்க வந்து ரப்பர் பேண்டை இந்த பேக் சைட்ல இருந்து ரப்பர் பேண்ட் வெளியே இருந்து வராதுக்கு இந்த குச்சி யூஸ் பண்றோம். இந்த சைடு வந்து ரப்பர் பேண்டை வெளியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடை வச்சிருக்க பட்டன்ல வந்து நூலை விட்டு பட்டன் வழியா இந்த ரப்பர் பேண்ட் வரா மாதிரி பாத்துக்கணும். நாங்கள் யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா, பட்டனுக்கு பதிலாக மெழுகு இருக்குல்ல, சின்ன சைஸ் மெழுகு இருக்கும், அதை வந்து கட் பண்ணிட்டோம்னா அது நடுவில் வந்து நூல் போகும். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நூல் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த நூல் விட்டு அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ மெழுகு இல்லாத டைமில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து இந்த பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் வந்து இப்போ பட்டனை வச்சே நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மெழுகு வந்து கிடைக்கலன்னு இல்லை, இப்போதைக்கு திங்க்ஸ் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து இப்போதைக்கு பட்டன் தான் இன்சாக கிடச்சிது. அது இல்லாமல் சின்ன வயசில் இதை வச்சு தான் பண்ணுவோம். அதனால தான் சரி இதை வச்சே பண்ணுவோமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோலில் விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த சைடு எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் வந்து வராது அப்படின்னா கொஞ்சம் இழுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. என்ன ரீசன்னா, அங்கே ஒரு முடிச்சு போட்டிருப்போம் நம்ம, அந்த முடிச்சு வழியாக அந்த ரப்பர் பேண்ட் வந்து வெளியே வரணும். ரப்பர் பேண்ட் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அது வழியாக வராது, அடம் பிடிக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச வரணும், கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ரப்பர் பேண்ட் வழியாக இந்த இது வந்து இப்படி வந்துடும். ஓகேவா? இந்த வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த நூலை கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது குச்சி வேணால் இந்த குச்சி வந்து அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நூல் வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்களுக்கு விருப்பம். யூஸ்வலாக வந்து நாங்கள் நூலை எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வந்து நூலை எடுத்து இது பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நூல் கொஞ்சம் அண்ணாங்க, அதை ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். என்ன பண்ணுறீங்க, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. யூஸ்வலாக பண்ணிடுங்க. ஸோ அப்புறமேட்டு இதை வந்து இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக இந்த இது வெளியேருந்து இங்கிட்டிருந்து எடுத்துக்கிங்க. ஆ, ஸோ இப்படி எதுக்குன்னா, இப்படி எதுக்காக இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே தான் ரப்பர் பேண்ட் வெளியே டைட்டாக இருக்கணும், வெளியே வந்து அந்தளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. நூல் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல் எக்யூப்மெண்ட் இப்படி தான் இருக்கும். எப்படின்னா இந்த சைடு வந்து சின்னதாக ஒன்று, இந்த சைடு வந்து பெரிய இது வச்சுருப்போம். எதுக்குன்னா சுற்றுறதுக்கு, அப்படியே வண்டியை ஓட விடுறதுக்கு நாங்கள் சுற்ற போகிறப்ப. ஸோ ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். வண்டி ஓடுமா ஓடாதா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை தான் இது. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இது என்ன பண்ணுவோன்னா, இப்படி சுற்றுவோம். இந்த மாதிரி வந்து சுத்தம் போது ரப்பர் பேண்ட் அந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் சுத்தம் போதே இந்த பட்டன்லாம் திருத்திக்கிட்டு வரும் அப்படியே அந்தளவுக்கு இது பண்ணுங்க. இது லைட்டாக சுற்றியே ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டே ஏதோ கேன்சல் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ கீழே விட்டு பார்ப்போம். ஓகே, விட்ட உடனே ஓடிடுச்சு. இருங்க, இப்போ வந்து அது ரொம்ப வேகமாக அது ஓடிடுது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சுற்றிட்டு முடிஞ்ச வரலும் வெளியே இப்படி எடுத்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அது ஓடுன்னு. இன்னும் வடக்கு மாதிரி குச்சி இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து குச்சியை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து பெரிய குச்சி வச்சுக்கிட்டோம். எதுக்கு பெரிய குச்சினா, இந்த வந்து ரப்பர் பேண்டை இப்படி சுற்றுறதுக்கு. ஓகேவா? சுத்தமாக என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்ஸிமம் இதை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுற்றுங்க. இப்படி சுற்றிட்டு என்ன பண்ணோம், முடிஞ்சவரலும் வந்து ரொம்ப அதிகமாக சுத்த ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ரப்பர் பேண்ட் வந்து அந்தாலும் அந்துடும். அதனால் முடிஞ்சவரை கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து லைட்டாக இப்படி வெளியே இப்படி எடுத்துட்டு இப்படி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஓடும். அப்படியே இப்படி போயிட்டு ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியே வந்துருச்சு. இதுவே வந்து ரப்பர் பேண்ட் வந்து சின்னதாக எனக்கு வந்து சைஸில் கிடைக்கல. இதுவே சின்னதாக அமைஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா, இங்கே இந்த இது கரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல நின்று இப்படி ஓடிட்டு போய் நின்றுச்சில்ல, அந்த இடத்துல இப்படி நின்று அப்படியே வண்டி இப்படி திரும்பி இப்படி கீர் போடும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர். ஓகேவா?
உங்களுக்கும் வந்து இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரப்பர் பேண்டை வந்து என்ன பண்ணுறேன்னா பொசுக்கிரி எடுத்துட்டேன் உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் அட்டம் ஆனால் வந்து வண்டி விட்டோடனே உங்களுக்கு ஓடி இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ரவுண்டெல்லாம் அடித்து சர்றன்னு போய் அப்படியே வந்து பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ இதுவே சின்ன வயசில் பண்ணியிருக்கும் போது எப்படி பண்ணியிருப்போம்னா, நிறைய பேர் பசங்க இதெல்லாம் பண்ணிவிடும், எல்லோரும் பண்ணிட்டு வரிசையாக நின்று ஓடோடும். இது வந்து நேராக மேக்ஸிமம் வந்து ஓடாது, ஒரு சில டைம் தான் நேராக ஓடும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் சொல்லி வச்சுக்கோம், ரேஸ் மாதிரி விடுவோம். அப்புறம் அது கொஞ்சம் தூரம் ஓடி போய் யார் ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் யாரோட வண்டி சீக்கிரமாக கீர் போடுது அப்படின்னு பார்ப்போம். நல்லா வேகமாக சுற்றிட்டு கீழே விட்டுருவோம். அது சரன்னு ஒரு இடத்துல ரவுண்டெல்லாம் அடிச்சு இப்படி முன்னாடி போயிட்டு என்ன பண்ணால் ஒரு இடத்துல நின்றுடும் அப்படியே மூவ் ஆகாமல். அப்போ என்ன பண்ணால் அந்த குச்சி மட்டும் மெதுவாக அப்படி தூக்கி இந்த சைடில் வந்துட்டு திருப்பி வண்டி ஓடும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முடிஞ்சவரையும் அந்த ரப்பர் பேண்டு தான் இதில் ஒரு முக்கியமான இது. நான் அப்போல்லாம் என்ன ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணுவோன்னா, அந்த வந்து டிஸ்கோ ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ரொம்ப மெலிசாக ஒரு ரப்பர் பேண்டு வரும், இப்போ பிளாக் கலர்லலாம் கூட வரும். அந்த ரப்பர் பேண்டு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்காக அப்படின்னா, அது வந்து ரொம்ப எலாஸ்டிக்காக ஆகாது, ஆனால் சுற்றினா நல்லா டைட் ஆகும். அதுக்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் வண்டி நல்லா டிஸ்டன்ஸ் போகும். ஸோ இப்போ இருக்க ரப்பர் பேண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இழுக்க 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 இழுக்கு பெருசாகிட்டே போகுது, அந்த டைட் ஆக மாட்டேங்குது. முடிஞ்சவொன்னு அந்த ரப்பர் பேண்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி வண்டி ஓட விட்டேன், கரெக்டாக திரு ஓடிடுச்சு. அதுவும் நீங்கள் ஓடும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சவுண்டு வரும், அந்த சோடா முடியோடு சேர்ந்து அந்த இதோடு ட்ரன்னு ஒரு சவுண்டு வந்துருக்கும், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சவொன்னு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அந்த நம்ம நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து இதை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டுமேன்னு கூட நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ண எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்படிலாம் பண்ணியிருப்போம், நம்ம யார் கூட விளாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ்லாம் வந்து வரும். ஏன்னா நிறைய பேரோட கமெண்டாக போன வீடியோவில் நான் செக் பண்ணேன், பழைய தாட்ஸ் நிறைய வந்து நீங்கள் தூண்டி விட்டுட்டீங்க ப்ரோ, ரொம்பவே நல்லா இருந்தது, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் அடுத்த வீடியோவுக்கு, எனக்கும் இன்னும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய் மக்களே, பாய் தட்டா, பாய், சி யூ.